ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே டைம்ல ரொம்பவே கான்ட்ரவர்சியான ஒரு பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இருந்தாலும் நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். எல்லாரும் வந்து ரியாலிட்டி என்ன, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த சோசியல் மீடியாவில் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுற இதே மக்கள் நம்மளை கீழே போட்டு மிதிக்கிறதுக்கும் வந்து தயாராக இருக்காங்க அப்படின்ற கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த வீடியோவாக வந்து இருக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருந்தது. திடீர்னு டிக்டாக் அப்படின்ற புதுசாக ஒரு விஷயம் வந்து என்ட்ராகுது. ஸோ என்னென்னா இது டிக்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவிலேருந்து கொண்டு வராங்க. ஸோ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகுது. டப் ஸ்மாஷ் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, டூயிட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. புதுசு புதுசாக நிறைய பேரை வந்து மீட் பண்ணுறாங்க, நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்குது, ஈஸியாக வந்து ஃபேம் ஆகிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டிக்டாக் மூலமாக பர்டிகுலராக நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. இதில் ஜெசுரதி பிரிக்கியா எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டாப் டென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிக்டாக் மூலமாக ஃபேமஸ் ஆனவங்களை கண்டிப்பாக ஜெசுரதி பிரிக்கியா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த டாப் டென் லிஸ்ட்டில் வந்து வருவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும், அவங்க பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். அவங்க நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபேமிலியாகவும் பண்ணுவாங்க, நிறைய வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலியில் தான் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது சிவில் வார் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஆளாளுக்கு மாறி மாறி வீடியோ போட்டிருக்காங்க, ஏமலை தப்புல ஓமலை தப்புல இவங்களை தப்பு அவங்கள தப்பு அப்படின்னு சொல்லி சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இன்னும் அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, அவங்க மேலே தப்பாக இருக்கும், இவங்க மேலே தப்பாக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப டஃப்பான டைம்ஸில் தான் வந்துட்டு அவங்க இருக்காங்க. ஸோ எதுக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஜெசுரதி பிரிக்கியா அவங்களாம் பற்றி வந்து எல்லாருமே தெரியும், அவங்க போடுற வீடியோஸ் வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, சீக்கிரமாக ஃப்ரேம் ஆகிட்டாங்க. ஸோ ஆசைப்பட்டது எல்லாமே வந்து அவங்களால இது பண்ணிக்க முடியும், வாங்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, ஏன்னா ஈஸியாக வந்து ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போனாலும் டக்குன்னு ஒரு 10 பேர் அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறது வந்து ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேம் வந்து அவங்க சீக்கிரத்தில் யாருமே கிடைக்காது இல்லையா. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ யார் கண்டுபட்டதும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு குடும்பத்தில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அம்மாவும் பையனும் ஒரு பக்கம், அப்பாவும் பொண்ணும் ஒரு பக்கம்னு சொல்லி தனித்தனியாக இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி மேட்டர் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலும் அவங்க ஃபேமிலி மேட்டரை வந்து சோசியல் மீடியாவில் பிரபலப்படுத்தி ஆளுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறதில்ல, தப்பு இல்லைல்ல. நம்ம வந்து இப்போ யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே கரெக்டு இவங்க பண்ணுறதா தப்பு இவங்க பண்ணுறா கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. நம்மளோட ஒரு அசம்ஷன் என்னவா இருக்கலாம், யார் மேலே தப்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்துட்டு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த பிரச்சனை வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெசுரதி அவங்களுக்கு வந்து பிரிக்கியா அவங்களுக்கு வந்து வயசு வந்து கம்மி தான், 19 தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கப்பல் இன்னொருத்தர் கூட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வருது. ஸோ என்னடா ஜெசுரதிக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரும்பி என்கேஜ்மெண்ட் வீடியோலாம் வந்து விடுறாங்க. ஸோ என்ன இவ்வளோ சீக்கிரமாக சின்ன வயசுலேயே வந்துட்டு இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பர்சனலாக நான் வந்து யோசித்தேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வந்து வந்திருக்கலாம், சரி இவரோட ரிலேஷனாக இருக்கும், சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க, மேபி லவ் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் வந்து நினச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த ப்ரோவும் வந்து நிறையா அட்வைட் வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது கன்ஃபார்மாக தெரிஞ்சுது, ஓகே அப்போவும் லவ் பண்ணுறாங்க, ஸோ ஓகே மேரேஜ் பண்ண போகிறாங்க, ஓகே இது அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பிரிக்கியாவோட அண்ணன் பிரகன் அவங்க வந்துட்டு ஒரு டெலிஃபோனிக் டிஸ்கஷன் கான்வர்சேஷனில் வந்து சொல்கிறாங்க, லைக் மிகை டுட்ஸில் கலாட்டா ஏதோ ஒரு இதில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தங்கச்சி வந்து வீட்டை விட்டு போயிட்டா, எங்கள் பாட்டி வீட்டுக்கோ எங்கேயோ போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா அந்த மேரேஜ் வந்து பிடிக்கல, இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டா அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஏதாவது ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ தான் நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு அவங்க அம்மா அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ப்ரோ அவங்க அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்தது. ஜெசுரதி தரப்புலேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல, அவங்க எந்த ஒரு ரிப்ளை வீடியோவுமே போடலை. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதெல்லாம் என்ன தெரிஞ்சுட்டு இருந்தது, இவங்க அம்மா அந்த ப்ரோ அப்புறம் பிரகன் இவங்க சொல்கிற வச்சு என்ன தெரிஞ்சுட்டு இருந்ததுன்னா, விக்கியா மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போர்ட்ரே பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் இனிஷியலாக நம்மளுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஜெசுரதி போடுற வீடியோஸ் எல்லாமே கமெண்ட் வந்து பிளாக் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, நீ வந்து ஏமாத்திட்டு போயிட்ட,
உண்மையாக லவ் பண்ணவங்களை வந்து விட்டுட்டு போயிட்டா, பேரண்ட்ஸ் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கியா வந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. பிரிக்கியா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் ஏய் நிஜமாவது யார் மேலே தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அப்படியே டைவர்ட் ஆகுது. அப்போ இவங்க மேலே தப்பு இருக்குமா, அவங்க அம்மா மேலே தப்பு இருக்குமா, பிரகன் மேலே தப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கு. பிரிக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஆர்வத்துக்கு வந்து விருப்பமே இல்லை, நான் எங்கள் அம்மாவோட சொல்லிட்டே தான் இருந்தேன், எங்கள் அம்மா தான் என்ன கோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சேன். நான் வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன வந்து அடிப்பாங்க, மிதிப்பாங்க, மாடியிலிருந்து குதிக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பாவும் அடிச்சிருக்காங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணன் வந்து வெட்ட வந்திருக்கான், இந்த மாதிரி எல்லாமும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்மளும் அதை வந்து நம்பிட்டோம். சரி வேறு என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அதுவும் அழுதுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு போது நம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்போது ஜெசுரதி மேலே பிரிக்கியா மேலே தப்பு இல்லை, அந்த பையன் மேலே தான் எல்லாம் தப்பு இருக்கும் போல, அவங்க அம்மா மேலே தப்பு இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்க நேரத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, பைபிள் எடுத்து வச்சு ஒரு வீடியோ போடுறாங்க, இந்த மாதிரி நான் எதை தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகு ஒரு வீடியோ போடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பிரகன் ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ பிரகன் போடுற வீடியோவில் வந்து ரொம்பவே வந்து கோபமாக இருக்காங்க. அப்போ கூட அவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க மேலே வச்சுக்கிற பாசமாக கூட இருக்கலாம். ஸோ அவர் வீடியோவில் ரொம்பவே வந்து கோபமாக இருக்காங்க. இனிமேலேருந்து நீ எனக்கு தங்கச்சியே கிடையாது, உறவு முடிஞ்சு போச்சு, நீ வந்து எல்லாரையும் பிளேம் பண்ணுற, உன் மேலே கூட தப்பு மறைக்கிறது எல்லாரையும் பிளேம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பொண்ணு பிடிக்கலன்றா, பிடிக்கலாம் விட்டு வேண்டியதான், ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு, அந்த பொண்ணு பிடிக்காமல் பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. இதில் எங்கே ஒரு ட்விஸ்ட் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ப்ரோ வந்து வீடியோ போடுறாரு, யார் பிரிக்கியாவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சுல, அந்த ப்ரோ வந்து வீடியோ போடுறாரு. அவர் வீடியோ போடும்போது தான் உண்மை என்ன அப்படின்றத வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக வந்து புரிய ஆரம்பிது. அவர் வீடியோ சாதாரண வீடியோ போடல, ஜெசுரதி உங்களும் பேசின வீடியோ காலு, அப்புறம் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக பிரிக்கியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பிரிக்கியாவால் இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க முடியாது. ஸோ இவங்களும் பிரிக்கியாவும் வந்து நல்லா பேசியிருக்காங்க, மாமான்னு சொல்லி பேசியிருக்காங்க, நல்லா ஒரு லவ் பண்ணுற பொண்ணு மாதிரி அப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே பேசியிருக்காங்க. ஸோ பிரிக்கியா அவங்க வீடியோவில் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்றது அந்த ப்ரோ போட்ட வீடியோவிலிருந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் பிரிக்கியா வந்து என்னென்னமோ சொன்னாங்க, நான் விருப்பம் இல்லாமல் தான் பழகினேன், எனக்கு அதுக்கு விருப்பம் கிடையாது, வெளியே போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, ஃபோட்டோ எடுக்க விருப்பம் கிடையாது, மெசேஜ் பண்ண விருப்பம் கிடையாது அப்படின்னு நிறையா சொன்னாங்க. ஆனால் அவங்க அனுப்புற மெசேஜஸ் வீடியோ கால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக செஞ்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த ப்ரோ வந்து தைரியமாக, சரி பரவாயில்ல, என்ன என் மேலே ஒரு தப்பு சொல்கிறீங்க, என் மேலே தப்பு இல்லை, அதை நான் வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக வெளியே வந்து பேசும்போது அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அந்த வீடியோவில் அந்த ப்ரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ வந்து இதில் போட முடியாது, எனக்கு காப்பி ரெடி இஷ்யூ வரலாம், லிங்க் கொடுங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிடுவாப்பில். ஒரு ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஆளோட கஷ்டம் வந்து ஒரு ஆளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சது நம்மளை, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த இஷ்யூவை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதாவது அந்த ப்ரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அது உண்மை என்னன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க. விசாரிக்காம அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பான், இவன் மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொன்னார். நிஜமா அப்படிதான் நடந்துட்டுருக்கு, அந்த மாதிரி ஆனால் இருக்கக்கூடாது. தப்பு வந்து யாராலும் பண்ணியிருக்கோம், பொண்ணு வந்து தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரிக்கியாவும் அந்த ப்ரோ வந்து லவ் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில யாரோ வந்து அவங்களோட மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை சம்திங் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும். இதில் என்ன எது எந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அவங்க இல்லை எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் விருப்பம் இல்லை, எனக்கு இல்லைனா எனக்கு இப்போ மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மீடியா ப்ரோலாம் போகணும், ஸோ இப்போவே எனக்கு மேரேஜ் பண்ணி எனக்கு அந்த லைஃப் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி விளையிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. தேவையில்லாமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க, என்னை குழம்பு ரெக்டர் விழுக்கிறாங்க, இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க வந்து ஒரு சைக்கோ, சிக்ஸ் டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் மேலே பழியை தூக்கி போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் தைரியமாக ஓப்பனாக வீடியோ போடுறீங்க, தைரியமாக 4 செவத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய விஷயத்த அப்போவே நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி வேணா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி ஒரு 10 லட்சம் பேர் மத்தியில் வந்துட்டு வந்திருக்காது. ஏன்னா இன்றைக்கி விக்கியா அவங்க போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு 1.5 மில்லியன் வியூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. மொத்தத்தில் இந்த பிரச்சனையில் வந்து விக்கியாவோட நியூ சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ ஒரு நாலு செவத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை தேவையில்லாமல் வெளியே கொண்டு வந்து அவங்கள அவங்களே டேமேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த குடும்பம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குற எல்லாரையும் நினைக்க வச்சு நாளைக்கு இந்த சமூகத்தில் அவங்க ஒரு இடத்துல தைரியமாக கூட முகம் காட்ட முடியுமா அப்படின்றது கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து நடந்துட்டுருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வர்றது அவ்வளோ நல்லதில்லை. எந்தெந்த விஷயங்களை வெளியே சொல்லணுமோ அந்தந்த விஷயங்களை மட்டும்தான் வெளியே சொல்லணும். எந்தெந்த விஷயங்களை வீட்டுக்குள்ளே பெரியவங்களால் பேசி முடிக்கணுமோ அதோட பேசி முடிக்கிறதா வந்து எல்லாருக்குமே நல்லது அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு சொல்கிறாங்க ஒருத்தங்க அழுதுட்டு சொல்கிறாங்க அப்படின்றத வச்சு யார் பண்ணுறது கரெக்டு யார் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. நிஜமாகவே இப்போ நமக்கு யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இதுதான் வந்து நம்ம நடந்த விஷயத்த வந்து சொல்லிட்டோம். இதுலேருந்து நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோ போட்டிருக்கிற லாஸ்ட்டாக போட்டிருக்கிற வீடியோவையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டு வராமல் அதை வீட்லேயே வந்து பேசி முடிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.